எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் ரொம்ப பிஸி. கேப்டன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு த ஷோ. சும்மா இருந்தால் பொறுக்காதே பேரண்ட்ஸ் டே ஸ்பெஷல். என்னதான் வந்து லவ்வர்ஸ் டே, ஃப்ரெண்ட்ஷிப் டே, அதுக்கப்புறம் வந்து அந்த டே, இந்த டே, அண்ணன் டே, தம்பி டே, அப்பா டே, அம்மா டே, எல்லாருக்கும் ஒரு டே இருக்குது. பட் ஆனால் இதெல்லாம் வந்து சேர்ந்த ஒரு கலவை தானே வந்து இந்த பேரண்ட்ஸ் டே. இந்த பேரண்ட்ஸ் டே வந்து ஒரு வெயிட்டான ஒரு டே இல்லை. இந்த டே ஏன் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிச்சது தான் வந்து இந்த சும்மா இருந்தால் பொறுக்காது. ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து அம்மா அப்பா பட்ட கஷ்டத்தை வந்து கட்டாயமாக வந்து வெளியே சொல்லியிருந்துருக்க மாட்டாங்க. பட் ஆனால் வந்து நம்மளுக்கு தெரியும் அம்மா அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்து வளர்த்துருக்காங்க அப்படின்னு தெரியும். பட் ஆனால் வந்து என்னைக்காச்சும் ஒரு நாள் அம்மா நீ இவ்வளோ வேலை செய்கிற, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேனே அப்படின்ற மாதிரி வந்து நம்ம அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கோமா? இல்லை அப்பாவுக்கு வந்து அப்பா நீ இந்த இங்கெல்லாம் போகிறல்ல, இந்த மாதிரி செய்கிறல்ல, அதெல்லாம் வந்து நான் உனக்கு பார்த்துக்குறேன்ப்பா அப்படின்ற மாதிரி என்னைக்கா நம்ம சொல்லியிருக்கோமா? இல்லவே இல்லை. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து அம்மா அப்பா, அதாவது வந்து நீங்கள் சின்ன வயசாக இருந்திருக்கும் போது அவங்க வந்து ஏதாவது ஒரு வேலை செஞ்சுருப்பாங்க, இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வந்து உங்களை வளர்த்துருப்பாங்க. ஸோ அந்த வேலையெல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் ஓகே, ஓரளவுக்கு வெல் செட்டில்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம யோசித்து பார்க்கும்போது இந்த வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்களா அப்படின்ற மாதிரி வந்து நம்மளுக்கு ஒரு தாட்டம் வரும்ல. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஒரு செலக்டடான பீப்புள்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணி, அதாவது வந்து கொஞ்சம் சொகுசாக வாழ்ந்துருப்பாங்கள்ல, அவங்கள நம்ம செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு சில டாஸ்க்லாம் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அந்த டாஸ்க் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து அவங்க அப்பா அம்மா பண்ண வேலையே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டாஸ்க்காக வந்து கொடுக்க போகிறோம். அந்த டாஸ்க் வந்து அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்களா இல்லையன்றது தான் வந்து நீங்கள் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சுருக்கி வாங்க ஷோக்குள்ளே போகலாம். ஹாய், ஹலோ, வணக்கம். நான் தான் உங்கள் ரம்யா ஜஸ்மின் பேசுகிறேன். பேரண்ட்ஸ் டே ஸ்பெஷலுக்காக சும்மா இருந்த பொறுக்காத நிகழ்ச்சியில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து இப்போ அம்மா அண்ணா எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா நாய் பொண்ணுக்கும் அம்மா தான் பிடிக்குன்றது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதேமாரி என்னோடய அம்மா வந்து எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். பேரண்ட்ஸ் டே ஸ்பெஷலில் நம்ம அம்மாவுக்கு நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணுமே நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ யோசிச்சுட்டுருக்கும்போது தான் பார்த்திங்கன்னா கேப்டன் டிவிலேருந்து வந்து ஒரு ஷோ பண்ணுறதா பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம இந்த பேரண்ட்ஸ் டே ஸ்பெஷலுக்காக நம்ம ஏன் நம்ம அம்மாக்காக இதை பண்ணக்கூடாது அப்படின்னு யோசித்து நான் ஓகே சொல்லிட்டேன். ஷோவில் கேட்டாங்க அவங்க அம்மா என்ன பண்ணாங்க, அவங்க அம்மா பற்றி சொல்லுங்கள், அவங்க ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்ன அம்மா வந்து சிங்கிள் பேரண்ட் தான், எங்களை வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. நான் வந்து ரெண்டு தம்பி தான். சின்ன வயசில் எயித்து படிக்கும்போது அப்பா தவறிட்டதுனால அம்மா மட்டும்தான் எங்களை வந்து மூணு பேரையும் வளர்த்துட்டு வந்தாங்க. படிக்க வச்சது எல்லாமே அம்மா தான் அப்படின்னு சொன்னேன். ஸோ உங்கள் அம்மா என்னெல்லாம் வேலை பார்த்தாங்க அப்படின்னு எங்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்ன அம்மா வந்து காய்கறி கடை வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுலேயே பார்த்திங்கன்னா ரெண்டு ஒர்க்காக பண்ணாங்க, காய்கறி கடையும் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து தண்ணி கேன் வந்து 50 வீட்டுக்கு போல சப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு யோசித்தாங்க ஏன் இதையே டாஸ்க்காக வைக்கக்கூடாது அப்படின்னாங்க. எனக்கா பக்குன்னு ஆயிடுச்சு. பஸ் நான் அதுதான் யோசித்தேன். சரி அம்மா பண்ணுற மாதிரி அம்மா பண்ணுற ஏதாவது ஒரு வேலை பண்ணணும்னு யோசித்தேன். அவங்களே எனக்கு அந்த டாஸ்க் கொடுத்துட்டாங்க. எனக்கு ரொம்பவே ஹாப்பி. நான் இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அம்மா ஏது ஒரு 50 வீட்டுக்கு வந்து கேன் போட்டிருப்பாங்க. என்னால் 50 வீட்டுக்குலாம் சத்தியமாக போட முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 10 கேன், 15 கேனாவது நான் போட ட்ரை பண்ணுறேன். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதே வண்டியில் கேனெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு வீட்டுக்காக சப்ளை பண்ண போகிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நான் என்ன நினச்சேன் அங்கே வந்து 15 கேன் தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சவால்லாம் விட்டுருந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது நான் 15 கேன் தூக்குவேனா என்னன்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டு தான். இருந்தாலும் நான் வந்து இந்த டாஸ்க்கை கண்டிப்பாக வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இது வந்து என் அம்மாவுக்காக நான் பண்ணுறேன். ஸோ அதனால் அம்மாவே பண்ணிட்டாங்க, நம்மளால் பண்ண முடியாதா? அதனால் ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணுறேன், கண்டிப்பாக முடியும். ரம்யா உன்னால் முடியாதா? ரொம்ப அசிங்கம், பெருத்த அவமானம். ஒழுங்குமுறை தான் இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்ப்போம். ஒன்று தூக்கிட்டேன், ஒன்றே இந்த பாடு, இதுக்கப்புறம் பார்க்கலாம். அண்ணா கொஞ்சம் ஹெல்ப். ஒன்று வைக்கணுமா ரெண்டா? அண்ணா இங்கே ஒன்று வச்சுருங்களா? நான் ரெண்டு கேன் தூக்க போகிறேன் ஒரே இதில். ஆ, இங்கே ஒன்று. ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை கேன் போடுவீங்கண்ணா? இன்னொரு கேன். அண்ணா இது எங்கே போடுறது? ஐயோ முடியல, ரெண்டு கேனு தூக்கி வச்சதையே எனக்கு இந்த அளவுக்கு மூச்சு வாங்குது. இன்னும் வந்து 10 கேன் இருக்கு, நான் எப்படி தான் தூக்கி சுமக்க போகிறேன்னு தெரியல. இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இது ஒரு நம்ம அம்மாக்காக பண்ணுற ஒரு சின்ன ஹெல்ப் மாதிரி தானே. ஸோ அம்மாக்காக ஒரு நாள் நம்ம பண்ணுறோம். அம்மா எவ்வளோ கஷ்டத்தை வாங்கிட்டாங்க, நம்ம ஒரு நாள் இதை தாங்கலைன்னா என்ன? பார்ப்போம். என்ன ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு, எல்லா வீட்டுக்கு கேன் போட போகிறேன். அவங்க வந்து பால் கேணி, தேர்ட் ஃப்ளோர், ஃபோர்த் ஃப்ளோர் இல்லாமல் ஒரு கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்துன்னா கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருக்கும். ஐயோ ஃபோன் அடிக்குது, ஒரு நிமிஷம். ஹலோ யார்? ஆ தண்ணிக்கேனா? ஆ சொல்லுங்கள். தோ வந்துட்டேங்க.
பெருமான் கோவில் தெரா? ஐயோ அது எங்க இருக்கு? ஆ அது உடனே வந்துடுறாங்க. பெருமாள் கோயில் தெரா எங்க இருக்குன்னு தெரியல. சரி வாங்க பின்னாடியே போவோம். ஐயோ அப்படி தூக்கி வச்சுட்டேன் எப்படி போறதுன்னு தெரியல. இந்த வண்டி இவங்க எப்படிலாம் ஓட்டுறாங்கன்னு தெரியல. கடவுளே காப்பாத்து. பெருமாள் கோயில் தெரு இந்த வீடுதான் நினைக்கிறேன். இந்த வீடுதான். ஐயோ ஆண்டவா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா? நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு கிரவுண்ட் ஃப்ளோரா காட்டுங்கன்னு. எடுத்ததுமே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு தண்ணிக்கனே ஃபஸ்ட் ஃப்ளோர்னா இன்னும் 10 தண்ணிக்கணு இருக்கு. நான் எப்படி தான் தூக்கிட்டு போறணும்? சரி டாஸ்க்குன்னு வந்துருச்சு, கம்ப்ளீட் பண்ணி தானே ஆகணும். உனக்கு இது தேவைதான் ரம்யா. டாஸ்க் ஒத்துக்கிட்டல நீ தான் முடிச்சாகணும், வேற வழியே கிடையாது. இல்லைன்னா பெருத்த அவமானம், ஒழுங்குமுறையை தான் டாஸ்க் முடிச்சிரு. சரி எப்படி தூக்கிட்டு போறேன்னு தெரில, ட்ரை பண்ணுறேன். ஒரு நாள் தூக்குறதுக்கே நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். நீ தண்ணிக்கணு தூக்குறவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க சத்தியமாக தெரில. அடிய கூட ஏன் இவ்வளோ பெருசு பெருசாக வச்சிருக்காங்கன்னு தெரில, சத்தியமாக முடியல. எந்த வீடு? ஐயோ என்ன கொகை மாரி போய்கிட்டே இருக்கு. எந்த வீடு தெரிலையே. இந்த வீடா? இந்த வீடு இல்லை. ஐயோ ஒவ்வொரு வீடு என்ன இவ்வளோ லென்த்தாக இருக்கு. இந்த வீடு தான் நினைக்கிறேன். அம்மா தண்ணிக்கேன். சார் தண்ணிக்கேன். பாடா கஷ்டப்பட்டதுலேயும் ஒரு நல்லது நடந்திருக்கு. பரவாயில்ல, மொத தண்ணிக்கேன், மொத சம்பளம். சரி இன்னும் 10 தண்ணிக்கேன் இருக்கா? எப்படியோ ஒரு வழியாக ஒரு கேன் போட்டேன். ஒரு கேனுக்கு எனக்கு நாக்கு தள்ளுது. இன்னும் 9 கேன் போடணும். எப்படி போட போறேன்னு தெரில. வாங்க வாங்க. தேங்க்ஸ். அப்பா ஒரு வழியாக கிரவுண்ட் ஃப்ளோர். ஆனால் ஒவ்வொரு கேன் போடுறதுக்கும் 7 தெரு சுற்றி வரேன். ஒரு வழியாக வந்துட்டேன். ஒரு கேன் மா தண்ணி கேன் எம்டி. நல்ல வேலை கிரவுண்ட் ஃப்ளோர். இது ஒன்று தான் கிரவுண்ட் ஃப்ளோர் அப்படின்னு பார்த்தேன். வர்றதும் அப்படி தானோ முடியல. ஐயோ போட்டு போயிட்டா கேன் கேட்டாங்க. சரி பரவாயில்ல வந்து எடுத்துப்பாங்க, காசு அப்புறம் வாங்கிக்கலாம். ஐயோ முடியலப்பா, எங்கள் வீட்டுக்கு போயிட்டு 2 குளுக்கோஸ் போட்டால் தான் எனக்கு எனர்ஜி வரும்போது. என்னடா வாய்ஸ் மட்டும் கேட்குது, ஆளே காணும் பார்க்குறீங்களா? அப்படியே கொஞ்சம் கீழே பாருங்கள். முடியல சாமி, தெரியாதனமா இந்த டாஸ்க் எடுத்து தொலைச்சிட்டேன். ஒரு ஒரு வீட்லேயும் இப்போ கேன் போடும்போது என் லேட்டுன்றாங்க, எத்தனை மணிக்கு வரீங்கன்றாங்க,
ஏன் இத்தனைக்கே நிறுத்து வந்தீங்கன்றாங்க. பேசாமல் அந்த கேன் தண்ணியை கொஞ்சம் உள்ளே கொண்டு போட்டுறீங்களான்றாங்க. ஐயோ, ஒவ்வொரு வேலையும் அந்த இடத்துல இருந்து அவங்க செஞ்சால் தான் அதோடய வழி புரியுது. இது மாதிரி கேன் தூக்குறவங்களாக இருக்கட்டும், இது மாதிரி கூலி தொழிலாளாக வேலை செய்கிற ஒவ்வொருத்தவங்களோட கஷ்டமும் அந்த இடத்துல போய் நான் வேலை செஞ்சால் தான் அதோடய அருமை புரியுது. ரொம்ப கஷ்டம். இந்த நான் தண்ணி கேன் போடுறதுக்கு எனக்கு உதவியாக இருந்தாங்க. அண்ணா கொஞ்சம் வாங்கினேன், நீங்களும் கொஞ்சம் வாங்கினா. இவங்க ரெண்டு பேரும் தான் எனக்கு உதவியாக இருந்தாங்க. அண்ணனை பற்றி நான் சொல்கிறத விட அண்ணன் நீங்களே சொல்லிவிடுங்க உங்களை பற்றி. ஆனால் குடிநீர் விநியோகத்துக்கு பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது வந்து சகோதரி வந்து அவங்க அம்மா பண்ண டாஸ்க்கை நான் எடுத்து பண்ணணும்னு அவங்க நினச்சாங்க, சிறப்பாக பண்ணாங்க. எங்களால் முடிஞ்ச ஒரு சிறு உதவி தான் பண்ணியிருக்கோம். ஆனால் தண்ணி கேன் பண்ணுறது எவ்வளோ பெரிய கஷ்டன்றது பண்ணி பார்த்த சகோதரிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. மக்களுக்கு முக்கிய தேவையில் அத்தியாவசிய தேவையே குடிநீர் தான். அதை வந்து நாங்கள் பண்ணோம், ரெகுலராக பண்ணுறோம், எங்களுக்கு அது பெருசாக தெரியல. இன்றைக்கி ஒரு நாள் அவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க, கை ரொம்ப பெரிய விஷயம். பண்ணால் தான் அந்த ஒவ்வொரு தொழிலோட கஷ்டங்கள் புரியும். அதை சகோதரி செஞ்சுருக்காங்க, சிறப்பாகவும் செஞ்சுருக்காங்க. ரொம்ப நன்றிண்ணா. நீங்கள் என்ன பொறுப்பில் இருக்கீங்கண்ணா? தமிழ்நாடு சுத்திகரிப்பட்ட குடிநீர் விநியோகஸ்தர் சங்கம் மாநில பொதுச் செயலாளர் பாபு. ஆ ஓகே ஓகே. இந்த சும்மா இருந்த பொறுக்காத நிகழ்ச்சியில் எனக்கு கொடுத்த டாஸ்க்கு நான் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுல ரொம்பவே சந்தோஷம். இந்த வாய்ப்பு கொடுத்த கேப்டன் டிவிக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். பார்த்தீங்கல்ல, 50 கேன் அவங்க அம்மா 50 கேன் போடுவாங்களாம். பட் ஆனால் வந்து இவங்களுக்கு நாங்கள் வந்து 10 கேன் தான் வந்து கொடுத்தோம். அந்த 10 கேனை வந்து கொஞ்சம் வந்து கஷ்டப்பட்டு, பட் ஆனால் வந்து சூப்பர் சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க. அதை வந்து செகண்ட் மாடிக்கெலாம் வந்து ஏறி அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து போட்டதே வந்து பெரிய விஷயம் தான். எனிவே வந்து தேங்க்யூ ஸோ மச். இப்போ பார்த்துட்டுருக்கேன் இந்த சும்மா இருந்த பொருட்கள் நிகழ்ச்சியில் வந்து சின்ன பிரேக் மட்டும் போயிட்டு வந்துடலாமா? அடுத்த டாஸ்க்கு வெயிட்டாக இருக்குது. எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் ரொம்ப பிஸி. எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் ரொம்ப பிஸி. வெல்கம் பேக் டு த ஷோ. சும்மா இருந்தால் பொறுக்காதே பேரண்ட்ஸ் டே ஸ்பெஷல். ஓகே, அடுத்தபடியாக யார் வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா வந்து நான் முன்னாடியே வந்து சொன்னேன்ல, வாழ்க்கையிலே எந்த வேலையும் செய்யாமல் ஒரு பிளேட்டு, ஒரு சின்ன டம்ளரு, இல்லைனா வந்து ஒரு மண்வெட்டு எடுத்து இப்படி வெட்டினது கிடையாது. எல்லாத்துக்கும் வேலைக்கு ஆட்களை வச்சுருக்காங்க. அப்போ எப்படி என்ன வேலை செய்ய முடியும்? ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்சன் தான் இப்போ நம்ம வந்து மீட் பண்ண போகிறோம். ஸோ சொகுசாக வாழ்ந்த ஒரு பிள்ளைக்கு வந்து பயங்கரமான ஒரு டாஸ்க்கு. அந்த டாஸ்க்கு கேட்டிங்க அப்படின்னாலே வந்து நீங்கள் ஐயோ பாவம் இந்த பிள்ளைக்காப்பா இந்த டாஸ்க்கை கொடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து உங்களுக்கே வந்து தோணும். என்ன பண்ணுறது, பேரண்ட்ஸ் பட்ட கஷ்டத்தை இவங்களும் வந்து உணரணும்ல, அப்படியே சும்மா இருந்தால் எப்படி? ஸோ அவர் என்ன மாதிரியான டாஸ்க் பண்ணிட்டு வர்றாருன்றத வாங்க போய் பார்ப்போம். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், நான் பிரபாரம் பேசுகிறேன். சும்மா இருந்தால் பொறுக்காது இந்த ஷோவில் பேசுகிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அன்னையர் தினம், ஃப்ரெண்ட்ஷிப் டே, லவர்ஸ் டே, இது மாதிரி எல்லாத்தையும் எல்லோரும் ஒரு விதமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதை யாருமே பெருசாக யாரும் எடுத்து பார்க்குறது இல்லை பேரண்ட்ஸ் டே. இன்றைக்கி இந்த பேரண்ட்ஸ் டேயில் நான் பேசுகிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுவும் ஸ்பெஷலாக கேப்டன் டிவி வந்து தனியாக எடுத்து பார்க்குறது இன்னும் ஹாப்பியாக இருக்குது. நான் இன்றைக்கி இந்த ஷோவில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கஷ்டம்னா என்னன்னே தெரியாமல் வளர்ந்துட்டேன். நான் நிறையா பேர் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கேன், நிறையா வெளியில் பார்த்துருக்கேன், எல்லோரும் கஷ்டப்படுவாங்க. என் ஃப்ரெண்டு கூட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயில கூட என் ஃப்ரெண்டு கூட இந்த வேலை பண்ணுறா அப்படின்னா கூட எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, ஏன்னா எங்கள் அப்பா அம்மா வளர்த்த விதம் அப்படி. அவங்க கஷ்டப்பட்டால் கூட எனக்கு வந்து அது சொல்கிறது கிடையாது. வீட்டுக்கு வந்தால் கூட, இல்லைடா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன், நான் வந்து உனக்காக இவ்வளோ உழைக்கிறேன், நீ வந்து ஒழுங்காயிரு, ஒழுங்காக பண்ணு அப்படின்னு இன்ன வரைக்கும் எனக்கிட்ட சொன்னதே கிடையாது. இன்ன வரைக்கும் உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும் இப்படியே கேட்டேன். நீ வளர்த்தனால எனக்கு கஷ்டம்னா என்னன்னே தெரியாமல் போச்சு. என் ஃப்ரெண்டுக்கிட்ட, என் ஃப்ரெண்டு நிறையா பேர் பார்க்கும்போது கூட நிறையா பேர் சொல்லணும், ஏன்டா ஒரு வேலையும் பண்ண மாட்டேன், ஏன்னா அதெல்லாம் எனக்கு கஷ்டமாகவே அவன் சொல்லும்போது எனக்கு அது கஷ்டமாக தெரியல. ஆனால் எங்கள் அப்பா அம்மா இந்த அளவுக்கு என்னை வளர்க்கும்போது வளர்த்துருக்காங்க அப்படின்னா பெரிய விஷயம். இன்றைக்கி அவங்களுக்காக நான் ஒரு சில டாஸ்க் எடுத்து பண்ண போகிறேன். என்ன டாஸ்க்குன்னு இன்ன வரைக்கும் அவங்க சொல்லவே இல்லை. கண்டிப்பாக டஃப்பாக தான் இருக்கும், வெயில் வேற பட்டையை கிளப்புது, என்ன நடக்க போகுதுன்னு தெரில. சரி வாங்க பார்க்கலாம். அண்ணா அண்ணா வாண்ணா சம்சா வாண்ணா. என்னண்ணா சின்ன சின்னமாக இருக்குது, நம்மள்கிட்ட பார்த்தியா இல்லையா? ஒன்று வாங்கினா ஒரு கமிட்டு, ரெண்டு வாங்கினா ரெண்டு கமிட்டு. அண்ணா டிரைவர் அண்ணே சம்சா வேணுமா? முடியலாம் கருப்பு வந்து. இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். சும்மா இருந்தால் பொறுக்காது இன்னைக்கு செம்ம டாஸ்க் கொடுத்துருக்காங்க எனக்கு. என்ன டாஸ்க்னு ஒரு நிமிஷம் இருங்க. சம்சா விற்கணும். இந்த சம்சா இதில் வந்து 20 சம்சா இருக்குது. இந்த 20 சம்சாவை விற்கிறது தான் எனக்கு இன்றைக்கி டஃப்பான டாஸ்க். இந்த சும்மா இருந்தால் பொறுக்காத பேர் மட்டும் கிடையாது. சும்மா இருந்தால் பொறுக்காது, சும்மா இருந்தவொடனே கொண்டா சம்சா விற்க விட்டாங்க. இந்த சம்சா வந்து நான் சாப்பிட தான் நிறையா இடத்துக்கு போயிடுக்கிறேன், இன்ன வரைக்கும் விற்றதே கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விற்க போகிறேன். யார் யார் எப்படி எப்படி வாங்க போகிறான்னு தெரில. ஒரு ஒரு ஆள் ஒரு ஒரு விதமாக இருக்க போகிறாங்க. வாங்க பார்க்கலாம். வாத்தலை வாத்தலை வணக்கத்தில வாத்தலை. ரெண்டே ரெண்டு சம்சா மட்டும் எடுத்துக்கத்தலை. வாத்தலை வாத்தலை அருமையாக இருக்கும் சமோசா. பிடிங்க தலை வாத்தலை வாத்தலை. இந்தாங்க உங்களுக்கு ஒன்று பிடிங்க. வாத்தலை சம்சா 10 ரூபா தலை.
ரெண்டு சம்சா 20 ரூபா தலை. சூடா இப்போ போட்ட வாத்தலை வாத்தலை. வாங்க 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 சம்சா வாங்க சம்சா வாங்க வாத்தலை. நன்றி நன்றி. வாங்க 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 சூடான சம்சா வாங்க 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 சம்சா வாங்க வாங்க சம்சா சம்சா வாத்தலை வாத்தலை உள்ள வாத்தலை சம்சா 10 ரூபா வாங்க உள்ள வாங்க. டீ கடைக்காரருக்கு டப்பு கொடுக்கலாம் வாங்க வாத்தலை 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 வாத்தலை. சம்சா எத்தனை தலை வேணும்? ரெண்டு கூட. என்ன தலை பிடிக்கிறீங்க? ரெண்டு தான் சாப்பிட்றீங்க. இன்னும் ஆள் இன்னொன்று வாங்கி தரலாம் இன்னொன்று வாங்கி தரலாம் ஆளுக்கு இன்னும் ஒன்று ரெண்டு சாப்பிட்டாலாம் பத்தாவது தலை இன்னொன்று வாங்கி தரலாம். இன்னொன்று கொடுத்துட்டு வா. அண்ணா அண்ணா டாஸ்க் முடிக்கணும்ண்ணா. இதை புடினா இல்லை வீட்டுக்கு போய் சேரணுமா? புடினா புடினா ஒன்றே ஒன்று வாங்கிக்கலாம் வாங்கண்ணா. ஆமாம் காசெல்லாம் முக்கியம் இல்லை அன்பு தான் முக்கியம். சூடான சமோசா தான் நல்லா தைரியமாக சாப்பிட்லாம். உள்ளே எதுவும் மிக்ஸ் பண்ணி சமோசே அண்ணா அண்ணா வாண்ணா சம்சா வாண்ணா வாணா சம்சா 10 ரூபாண்ணா வாங்கண்ணா வாண்ணா அண்ணா சம்சா சாப்பிட்ணா உடம்பு ஈ சீக்கிரம் குறைச்சிடலாம் சாப்பிட்ணா புண்ணா. வாங்க சார் வாங்க சமோசே சம்சா வாங்க சம்சா சாப்பிடுங்க சம்சா 10 ரூபா சாப்பிட்டல நல்லா இருக்குதுல அருமையாக இருக்கு சம்சா சூடான சம்சா கணேஷ் போவன் சம்சா வாத்தல சம்சா சூடான சம்சா வாங்கியத்தல ஒரு பீஸு 10 ரூபா அருமையாக இருக்குதுல தமிழ் ஆட்டோமேட்டிக்காக வருந்தல ஹிந்தி மறந்துடும் தமிழ் வந்துருந்தால பிடித்தல அட செம்மா டேஸ்டாக இருக்குதுல. வாங்க சார் சம்சே 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 சூடான சம்சே வாங்க சார் வாங்க 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 வாத்தல வாத்தல சம்சா வேணுமா பீஸு 10 ரூபா தலை அருமையாக இருக்கும் சாப்பிடுங்க வாங்க அருமையாக இருக்கும் சாப்பிட்றீங்களா சம்சா 10 ரூபா தலை சம்சா 10 ரூபா வாங்க சரணம் பண்ணி சம்சா வாங்க 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 தலை வாங்க தலை வாங்க வாங்க சம்சா எடுத்தல 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 ரெண்டா கொடுத்துருவா நல்லா வளர்ந்துருவத்தல சம்சா சாப்பிட்டேனா தலை சம்சா வேணுமா சம்சா வேணுமா தலா இல்லை நீனும் சம்சா தானா என்னண்ணா சின்ன சின்னமாக இருக்குது நம்மள்கிட்ட பார்த்தியா இல்லையா பெருசாக இருக்குது மூலிகை சம்சா ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு 9 சம்சா விற்றுடும் இன்னும் ஒன்று விற்றா ரவுண்டாக 10 ஆகிடும் ஒரு ஆளும் வாங்கலை தலா வாத்தலை இன்னும் இளமையாகவே இருக்கே தலை எப்படி தலை வே வெறித்தனமாக இருக்கா என்ன ஆட்டோவை போட்டு சும்மா உட்காந்துக்கிறீங்க ஒரு சம்சா சாப்பிட்டீங்கன்னா சவாரி ஆட்டோமேட்டிக்காக வரும் முடியெல்லாம் அருமையாக வளருமே இந்த இது திரும்ப திரும்ப வளரும் முடியெல்லாம் கருப்பு வந்து இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். வாங்க சார் வாங்க சமோசே சமோசே எங்கே தலை போறீங்க வாங்க அப்புறம் என்ன வாங்க சம்சா வாங்கிக்கலாம் வாங்க சம்சா வாங்க ஆளுக்கு ஒரு ஒரு சம்சா வாங்கிக்கலாம் வாங்க 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 தலை இது சாப்பிட்டா இன்னும் ஃபுல்லாக எடுங்கல ஆளுக்கு ஒரு ஒரு சம்சா வாத்தலை வாத்தலை ஒரு சம்சா சாப்பிட்டா அருமையா இருக்கு தலை வாத்தலை என்ன தலை அண்ணா டிரைவர் அண்ணே சம்சா வேணுமா தலை வியாபாரம் நல்லா ஆகும் அருமையா ஆகும் வாங்க ரெண்டு சம்சா வைக்கவா தலை ரெண்டு பழம் எடுத்துக்கோ நானு ரெண்டு பழம் எடுத்துக்கோவா ஏன் தலா ரெண்டு பழம் எடுத்துக்கோவா சாப்பிட்றதுக்கு தான் ஒன்றே ஒன்று வாங்கிக்கோ ஒன்னே ஒண்ணு வாங்க தல சிங்கிளா கம்மிட்டா தல புடித்தல ஒன்னு வாங்கினா ஒரு கம்மிட்டு ரெண்டு வாங்கினா ரெண்டு கம்மிட்டு ஒன்னு போதுமா சார் இன்னொன்று வாங்க தல இன்னும் ஒன்னே ஒன்னு வாங்க தல என்ன தல சாப்பிட்டா மூலிகை தலை ஃபுல்லா பவர் தல சம்சா வைக்கிறலாம் ஈஸின்னு நினைச்சிட்டு இருந்தேன் சம்சா வைக்கிறலாம் ரொம்ப டஃபா இருக்கு நானும் வந்ததுலேருந்து இது வரைக்கும் 10 சம்சா தான் வித்துருக்கேன் இல்லை கல்யாணம் ஆயிடுங்கிறேன் கம்மிட்டு ஆயிடுவேங்கிறேன் குண்டா இருக்கா ஒல்லியாருவேங்கிறேன் முடி வளருங்கிறேன் கண்ணாடி போடவேணான்றேன் இன்ன வரைக்கும் சம்சா விற்கவே இல்லை இன்னமும் 10 சம்சா இருக்குது இதுதான் நமக்கு கஷ்டம் இதுதான் நம்ம டாஸ்க்கு இதுதான் பண்ணணும் வாங்க பார்க்கணும் சம்சா 10 ரூபா தலை சம்சா 10 ரூபா வாங்கிக்கிறீங்களா ஒரிஜினல் சம்சா தான் 10 ரூபா வாத்தலை வாத்தலை சம்சா 10 ரூபா ரெண்டா வாங்கிக்கிறீங்களா அருமையான சம்சா நான் என்னென்னா வெள்ளை சக்கெல்லாம் போட்டுக்கிறேன் புண்ணா இன்னொன்று வாங்கினா வெள்ளை சக்காக்கே இன்னொன்று வாங்கலாண்ணா வாங்கினா இன்னொன்று வாங்கினா வெள்ளை சொக்காக்கே இன்னொன்று வாங்கலாம் பார்க்க ஹீரோ மாதிரி இருக்கிற ஆமாம் பார்க்க ஹீரோ மாதிரி இருக்கிற புரியண்ணா 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 அப்படி இன்னும் போனியா இன்னும் இன்னும் இங்கே போய் போனி பண்ணிட்டு வந்துடுறேன் கா சம்சா வாங்க வாங்க சிஸ்டர் நில்லுங்க 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 ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ரெண்டே ரெண்டு சம்சா வாங்கிக்கணும் வாங்க ஆளுக்கு ஒரு சம்சா சம்சா 10 ரூபா தான் சீக்கிரம் போயிடலாம் சம்சா சாப்பிட்டா எனர்ஜி தான் சாப்பிடுங்க
எனர்ஜி. ஒரே 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 ஒரு சம்சம் வாங்கிங்க. இப்போ எப்படி சாப்பிட்டாலும் போறீங்க, ஒரே ஒரு சம்சம் வாங்கிங்க. அம்மா டாஸ்க் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண காக்கா ஒன்னே ஒன்று வாங்கிங்க. ஒன்னே ஒன்று ஒன்னே ஒன்று ஒன்னே ஒன்று ஒரே ஒரு சம்சம் வாங்கிங்க. சம்சா பத்து ரூபா தலை வாங்கத்தல 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 வாத்தல சம்சா பத்து ரூபா வாத்தல வாத்தல சம்சா பத்து சம்சே பத்து தல மூலிகை மூலிகை சம்சா தல உள்ள இருக்குது விஷயம் இருக்குது தல விஷயம் எல்லாம் முக்கியல உள்ள ஒரு விஷயம் இருக்கு தல கமிட்டா சிங்களா தல நீ கமிட்டா சிங்கிள் குடித்தல அவள் தான் கமிட்டா எடுங்க புரிய வார்த்தல வார்த்தல வாங்குதல வாங்குதல பத்து ரூபா சம்சா பத்து என்ன சம்சா பத்து தல சம்சா பத்து சம்சா பத்து ரூபா வாங்க 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 அருமையா இருக்கீங்க கலட்டு தலை உன் முகத்தை பார்க்கணும் தல குடித்தல ரெண்டா வாங்கிக்கதில்ல சம்சா பத்து ரெண்டு சம்சா இருபது அண்ணன் ரெண்டு வாங்கிட்டாரு ரொம்ப நேரம் போராடுறதுக்கப்புறம் ரெண்டு வித்துருக்கோம் நான் சாப்பாடு தானே வாங்கிட்டு போகிறேன் ஒரே ஒரு சம்சா வாங்கிட்டு போனேன் வாணா 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 ஓடாதண்ணா ஏன்னா மூஞ்சிய போத்துறேன் அண்ணா ஒரு நாளாக இல்லை வாணா வாணா ஒரே ஒரு சம்சா இருக்குண்ணா லாஸ்ட்டு சம்சாண்ணா அண்ணா வாணா எங்கேண்ணா போகிற மூஞ்சிய முடாதண்ணா அண்ணா வாணா வாணா லாஸ்ட்டு அண்ணன் தான் லாஸ்ட்டு போனேன் இந்த இடத்துல ஆமாம் பத்து ரூபா தலை சம்சா வேலை சாய்ச்சித்தல வேலை முடிஞ்சிச்சு என்னோடய டாஸ்க்கை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் மொதல் தடவையாக நான் வேலையேன்னு ஒன்று பண்ணேனா அது இதுதான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இதுக்கப்புறம் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் வந்திருக்கு கண்டிப்பாக என்னையாலும் எந்த வேலையும் பண்ண முடியும்னு ஒரு கான்ஃபிடன்ட் இருக்குது கண்டிப்பாக எல்லோரும் பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஹாப்பி பேரண்ட்ஸ் ஓகே இந்த சும்மா இருந்தால் பொறுக்க நிகழ்ச்சி பார்த்து எல்லோரும் ஹாப்பியாக இருந்திருப்பீங்க அது இல்லாமல் வந்து ஒரு சில பேர் வந்து கஷ்டப்பட்டிருப்பீங்க அது என்னப்பா இந்த மாதிரி ஒரு டாஸ்க்கை கொடுத்துருங்களே அதுவும் இந்தளவுக்கு கஷ்டமான ஒரு டாஸ்க்கை கொடுத்துருக்கீங்களே அப்படின்ட்டு எதுக்காக அப்படின்னா வந்து இன்றைக்கி வந்து பேரண்ட்ஸ் டே ஸோ பேரண்ட்ஸ்லாம் வந்து பட்ட கஷ்டத்தை வந்து பசங்க உணரணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ஒரு டாஸ்க்கை வந்து கொடுத்தோம் வாழ்க்கையிலே எந்த வேலையுமே செய்யாமல் ஒருத்தர் இருந்திருக்காருல்ல அந்தளவுக்கு வந்து சொகுசாக வாழ்ந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் வந்து அவங்க அம்மா வந்து ரெண்டாவது மாடி வரைக்கும் போய் தண்ணிக்கான்னு போடுறாங்க பட் ஆனால் வந்து பொண்ணால் ஏன் போட முடியல அப்படின்ற ஒரு கஷ்டம் வந்து உணரணும்ல அதை வந்து அவங்க மேலே போய் அப்படி போடும்போது தான் வந்து அப்பா அம்மா இந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டிருக்காங்களா அப்பா இந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டிருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவங்க உணரணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டாஸ்க்கு எனிவே வந்து பார்த்து எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க ஓகே இதே மாதிரி ஒரு சூப்பரான ஷோவில் வந்து நெக்ஸ்ட் வீக் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அண்ட் இல் தான் டாட்டா பாபா ஃப்ரம் தமிழ் பபாய் எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் ரொம்ப பிஸி